ஹலோ டென்த் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் எக்ஸாமுடைய ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஈஸியாக கேட்டிருக்காங்களா, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா, ப்ளஸ் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேட்டால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம டீப்பாக அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு நாள் தான் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இருக்குது, ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு கொஷின் ஈஸியாக வருமா, இந்த கொஷின் பேப்பரை வச்சு நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக வருமா டஃப்பாக வருமா அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் அண்ட் ஒரு அனாலிசிஸையும் வந்து நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸை வச்சு. ஓகேங்களா? ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி டென்த் ஸ்டூடெண்ட் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஒரே நாள் தான் இருக்குது, 5 வீடியோ வரும் நம்ம சேனல்ல இருந்து. இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸுக்கு தனியாகவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சருக்கு தனியாகவும் அண்ட் தென் நீங்கள் ஜென்ரலாக எழுதுவீங்கள கொஷின்ஸ், நோட்ஸ் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங், ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ், ஸோ அதில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிற மாதிரி மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோஸையும் இன்றைக்கே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபுல் ஆன்சர் கீ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்கும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கொஷின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாடல் கேட்டவர் ஆப்ஷன் ஆவண்ணா, சாரி இஎண்ணா. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா ஓமை தொகை. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இஎண்ணா வானத்தையும் பொருளையும். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆவண்ணா தாளாண்மை வேளாண்மை. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ அறியாமினா சுட்டுவினான். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு குழந்தையே வா ஆப்ஷன் இ தான். செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். எயித்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ கைமாறு கருதாமல் உதவி அறம் செய்வது. அடுத்து நைன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். டென்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. லெவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆவண்ணா மலேசியா. டுவெல்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இஎண்ணா முல்லைப்பாட்டு. தேர்ட்டீன்த்துக்கு ஆப்ஷன் இ அகன்ற உலகம். ஃபோர்டீன்த்துக்கு ஆப்ஷன் ஆ உரிச்சொல் தொடர். ஃபிஃப்டீன்த்துக்கு ஆப்ஷன் ஆவண்ணா நபூதனார். இதை பொறுத்தளவில் 2 மார்க் ஈஸி, 1 மார்க் ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வார்டு ஓகே தான், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப இன்டீரியராகவும் போகலை, ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்குது 1 வார்டு. அடுத்தபடியும் இந்த 4 2 மார்க் அட்டன் பண்ண இதை பார்த்தோம் அப்படின்னா தற்கால ஒரு நடை அதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்த கொஸ்டின் தான், ஸோ ஈஸி தான். விடைக்கேற்ற வினாமிக்க எழுதிருவீங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் இதெல்லாம் திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின், ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான் எழுதிருவீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் கூறின ஆயுதம், இதுவுமே கொஞ்சம் ஈஸி தான், பட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, பட் ஓகே நம்ம எழுத வேண்டியது 4. ஆல்ரெடி 16, 17, 18, 3 எழுதிடலாம், இன்னொன்று கம்பல்சரி எழுதி தான் ஆகணும், ஸோ அது முயற்சியான தொடங்கும் குரல். இது போக 20வது கொஸ்டின் செய்குதம்பி பாவலர், அதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கண்ட தொடர்களை சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் பிழைகளுக்கான காரணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான், ஈஸியானது தான். அடுத்து கொடு கோடு இயற்கை செயற்கை, இதுவும் நான் சொல்லியிருந்தேன் ஈஸியான ஒன்று. பகுபத உறுப்பிலக்கணம் மயங்கிய, ஸோ இதை பிரித்து பிரிக்கிறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கு இலக்கணம் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ அடுத்தது கலைச்சொற்கள் பயோடெக்னாலஜி மித்து, அதுக்கான கலைச்சொற்கள் ஈஸியான ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேங்க என்பதை தொடர் மொழியாகவும் புது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படியே 3 மார்க் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக, ஈஸியான ஒன்று. அடுத்து 30 உரை பற்றி அதுவும் எழுதிடலாம், 2. அடுத்து நீங்கள் அறிந்த நிலை, 3 ஈஸியானது தான். இதில் எல்லாருமே எந்த குவெஸ்சன் வேணாலும் எழுதலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்தோம் அப்படின்னா எவையெல்லாம் அறியன் என்று கருணையன் கூறுகிறார், ஈஸியான ஒன்று. அடுத்து தென்னன் மகளே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழலறுத்து சொல்லிடும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி, அன்னை மொழியும் பெருமாள் திருமொழியும் கேட்டிருக்காங்க, 2 எழுதிடலாம். அப்போ இது வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. அப்படியே அடுத்து வந்தோம்னா இங்கே தான் வந்து இந்த அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாது, நிறைய பேர் வந்து டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இந்த பகுதி, பட் இது டஃப்பானு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒன்று. நான் 3 வீடியோ போட்டேன், ஐ திங்க் நிறைய வீடியோ போட்டேன் தமிழுக்கு, பட் அதில் நான் 3 வீடியோவில் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் கேட்கல அவ்வளோவா, பட் இந்த தடவை உங்களை ட்ரிஸ்ட் பண்ண கேட்க சான்சஸ் இருக்குது, ஸோ படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து அப்படியே பொருளில் வரையாத கொஸ்டின், இது வந்து சொற்பொருள் பின் வரல என ஈஸியான ஒரு அணி. அடுத்து உலகத்தோ தொட்டவுள்களா அழகிட்டோ எப்படி ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் நிறைய பேர் டஃப்ங்கிறீங்க, பட் இந்த பெரியாரை துணை கோடெல்லாம் ரொம்ப ஈஸி தான். குரலுக்கான பொருளை நீங்கள் அந்த படித்த குரலோட பொருள் எழுதி வச்சாலே மார்க் கொடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸியானது. அடுத்தபடி கீழே வந்தோம்னா 4 ஒன்றில் பொங்கல், அதுவும் ஈஸி தான். புதிதாக திறன் பேசி, இதுவும் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், தங்கைக்கு எழுதுற மாதிரி சொல்லியிருப்பேன், இங்கே தம்பிக்கு கேட்டிருக்காங்க. தங்கைக்கு எழுதுறது அப்படியே தம்பிக்கு மாற்ற வேண்டியதான், ஸோ ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். அடுத்தபடி கீழே வந்தோம்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதிடலாம். அடுத்தது தமிழ் வேந்தன் என்பவரின் மகள் வளன், இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அரசு மேல்நிலை வகுப்பு சேர்க்கை படிவம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதெல்லாம் சொன்ன குவஷன் தான். மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் இதுவே எழுதிக்கலாம், நீங்க மொழிபெயர்க்க கூட தேவையில்லை, மேலுள்ள குவஷனே சரியான ஈஸி தான். ஸோ அதுவுமே எழுதுற மாதிரி தான் இருக்கு. அப்படியே நெடுவினாக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு குழந்தையை தூக்கவும், இதுவுமே வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் இந்த குவஷன் கேட்டதில்லை, பட் எனக்கு என்னமோ இந்த வருஷம் கேட்பாங்க அப்படின்னு தோணுது, ஸோ ட்விஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால இதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி அதே கேட்டு வச்சிருக்காங்க, ரொம்ப ஈஸியான குவஷன். அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை, இதுவும் நான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ரிப்பீட்டட் குவஷன் தான், இதுல ட்விஸ்ட் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. அடுத்தது வந்தோம் அப்படின்னா பள்ளி ஆண்டு விழா, அப்புறம் சாலை பாதுகாப்பு, ரெண்டுமே சொன்ன குவஷன் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக லாஸ்ட் ஒரு ரெண்டு நாள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட எல்லா நாளையும் சாலிடாக 90-95+ ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின், இதை விட ஈஸியாக இதுக்கு மேலே கேட்க முடியாது, சீரியஸ்லி சொல்கிறேன், இதை விட ஈஸியாக கேட்க முடியாது. ஒரு சில பேர் நெடுவினா கொஞ்சம் மாட்ரேட் அப்படிங்கிறீங்க, மாட்ரேட் கிடையாது, ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆமாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடே கேட்க முடியாதுல்ல, ஸோ ஒரு இது இருக்கணும் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் 4 வருஷம் நடந்துருச்சு எக்ஸாம், 4-5 வருஷம். ஸோ ஈஸியாக கேட்டாங்க ரிப்பீட்டடே, அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் புக்கு மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸ்ட்ரா குவஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த குழந்தை ஒரு குழந்தையை தூக்கம் இதெல்லாம் என்ன போய் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, நீங்கள் இதை போய் சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறது கொஞ்சம் ரிப்பீட்டடே படிக்காமல் நான் சொல்கிறதையும் நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஓகே உடனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock ஆர் 5 o'clock போல் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது, லீவ் 10th தான், பட் ஸ்டில் ஓகே அதுக்குன்னு நம்ம வந்தோடனே படிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் எக்ஸாமும் நல்லா எழுதுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ, பாய்.